அர்த்தம் கொடுத்துலாங்க. நான் கொடுத்துறேன் கொண்டாங்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துறேன் உங்களுக்கு. சொல்லுபவர்கள் இருக்கலாம், அதுக்காக இங்கிலீஷ் அதை வெளியிட்டிருக்கோம், அதையும் கேட்டு பயன் பெறலாம். அதுக்கு மேலே footprints of Swami Ramanujan to the glories of the great philosopher, social reformer Swami Ramanuja and a lucid explanation of his Visishtadvaita philosophy. அவருடைய பிலாசபி விசிஷ்டாத்வைதம் என்ன, ராமானுஜருடைய வரலாறு என்னங்கிறத பத்தி இங்கிலீஷ்ல அதுல சொல்லப்பட்டிருக்கு, அதையும் கேட்டுக்கலாம். கடைசியா வேதங்கள் நமக்கு கொடுத்த சொத்து என்ன, இந்த வாழ்க்கைக்கு வேதங்கள் எப்படி உதவுங்கிறதை இது சொன்னது. இந்த footprints of Swami Ramanujangிறது பெரிய யூனிவர்சிட்டி, கலிபோர்னியால இருக்கிற ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த இடத்துல சொன்னதோட ரெக்கார்டிங் அது. வேதாஸ் லைட் டு லைஃப்ங்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் ஆஸ்டின்ல சொல்லியிருந்தேன், அதனோட ரெக்கார்டிங் அது. அதனால ஆருக்கு எதது வேணுமோ வாங்கி பயன் பெறலாம். இது வாங்கறதனுடைய முக்கியமான விஷயத்தை இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆழ்வார்கள் 12 பேருக்குள்ளே குலசேகர ஆழ்வார்ங்கிறவர் திருவஞ்சிக்களம் கேரளால திருவவதாரம் பண்ணார், 6வது ஆழ்வாராக. அந்த ஆழ்வாருடைய பிறந்த இடத்திலே அவதார ஸ்தலத்தில் இன்னி வரைக்கும் ஒரு கோவில் கிடையாது, மத்த 11 இடத்திலையும் கோவில்கள் இருக்கு, வருஷ உற்சவம் நடக்கிறது. அது கேரள மாநிலமா போயிட்டதுனால அந்த இடத்துல இவ்வளவுனால கோவில் இல்லை. ரொம்ப போராடி ரொம்ப ஆதரத்தோட கேரளா தேவஸ்வம் போர்டு கராய்ப்பாடி உங்களுக்கு ஒரு நிலம் அலாட் பண்ணிருக்கா. சுவாமி நம்மாழ்வார் இந்தியா பவுண்டேஷன் ஒரு பவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கோம், அதுல குழந்தைகளுக்கு எல்லாம் பரீட்சை வைக்கிறோம், ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், நிறைய பேருக்கு சந்த சொல்லிக் கொடுக்கிறோம். ஆழ்வார் திருநகரி போன்ற திவ்ய தேசங்களிலே அவர்களுக்கு வேண்டிய பள்ளிக்கூட உதவியும் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கைங்கரியங்கள் அதுல நடந்துருக்கு. அதன் மூலமா தான் இந்த கோவிலையே கட்டுறதாக இருக்கும். இப்போ ஒரு சீனிவாச பெருமாள் கோவில் கூட ஒரு குலசேகர பெருமாளுடைய கோவில், அது ரெண்டும் சேர்த்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள வந்தாகணும். அதுக்கு நிறைய நிதி உதவி தேவைப்படுறது. ஆக நீங்க வாங்க போற ஒன்னொன்னு அதனுடைய நிதிக்காகத்தான் போய் சேரும். அதனால கொஞ்சம் தாராளமா உங்களுக்கும் பயன் எங்களுக்கும் பயன், அவ்வளவுதான் நான் சொல்லிக்கணும். ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு நீ கொடுக்க போறது ஒன்னொன்னு அதுக்காகத்தான் போய் சேரப்போறது. அவசியம் அதுல பங்கு கொள்ளணும்னு கேட்கிறேன். யாருக்கான அந்த கோவில் கைங்கரத்திலே கட்டுமானத்துல பங்கு கொள்ளணும்னு நீங்க இருக்கிற தனிக்கர்கள் செல்வந்தர்களுக்கு ஆசை இருந்தால் அவர்கள் என்ன தனியே அணுகலாம். என்னங்கிறத பத்தி புரோஷர் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், அது அவசியம் உங்களிடத்திலே தெரிவிக்கிறேன்.
இதெல்லாம் உங்களுடைய எண்ணத்துக்காக. எந்த பணத்தை வாங்கறதுக்கோ எதுக்காகவும் நான் இப்ப வரல. அது பெருமாள் நிறைய கொடுத்து இருக்காரு எல்லா கைங்கிறது, அந்த கட்டமும் இல்லை. இப்போ விஷயத்தை அடியார்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சத்தை பகிர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்குமே தவிர, இதே வேலை தான் எந்த ஊருக்கு போனாலும் வேற எந்த வேலைக்காகவும் உட்காந்துருக்கல. படியணும், ஏன்னா படித்தோம், ஏதேதோ பட்டத்துல எல்லாம் இருந்துட்டோம், கடைசியில இது எதுலையும் இல்லேன்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கும் இப்ப வந்திருக்கும். அதனால வந்தது தெரிஞ்ச அர்த்தத்தை ரெண்டு பேரிடத்துல சொல்லி பகிர்ந்து கொள்ளணுங்கிற ஆசையோட தான். அதனால ஆருக்கு கைங்கிறோம்ங்கிற ஆசை இருந்தாலும் தனியா வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இதை நன்னா வாங்கிக்கிட்ட கேசட்டை வாங்கிடலாம், அதனுடையதும் அது அந்த பெருமாளுடைய கைங்கிறதுக்கு போய் சேரப்போறது. இதை தவறவன் நேத்துக்கு முந்தானாலும் சில கேசட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, லிஸ்ட் எல்லாத்துக்குமே போட்டு வச்சிருக்கா. சாதாரணமா MRP விலைக்கு இங்க கொடுக்கல, நீங்க நேரம் வாங்கிக்கிறதுனால அதையும் டிஸ்கவுண்ட் பண்ணித்தான் இப்ப கொடுத்துருக்கா. அவசியம் வாங்கி பயன்பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். மேற்கொண்டு உபன்யாசத்தை தொடர்வோம். லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே. லக்ஷ்மியாசஹ ரிஷிகேசஹ தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயதே. லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் ரட்சிக்கிறான்ங்கிற கதையை பார்த்தோம். சத்து முன்னாடி அன்பர் பேசி செய்தே குரங்குன்னு கூப்பிட்டுட்டாளேங்கிறத பத்தி சொன்னார் இல்லையா. அதுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், பாபம் பண்ணவன் எல்லாருமே உலகத்துல பாபம் பண்ணவன் தான், நீ ஆரையும் புண்ணியசாலின்னு சொல்ல முடியாது. அப்படி புண்ணியம் பண்ணவர்களை மட்டும்தான் நீ காப்பாற்றணும்னு இருந்தா ஹனுமன் யாருமே ஆளே கிடைக்க மாட்டார்கள். இதுதான் சீதா ஹனுமான் இடத்துல சொன்னது. ஹனுமான் திரும்ப கேட்டார், இன்னும் எல்லாருமே பாபம் பண்ணவர்கள்னு சொல்றையே தேவி, இப்ப நீ பாபம் பண்ணவளா, ஹனுமான் நாம் பாபம் பண்ணவனா, இல்ல ராமன் பாபம் பண்ணவனா, நம்ம மூணு பேரை பத்தி எடுத்துப்போம், இந்த மூணு பேருக்குள்ள நாம் ஆறு பாபம் பண்ணவாள்னு கேட்டார் ஹனுமான். சீதா உடனே பதில் சொல்லிட்டா, நம்ம மூணு பேருமே தவறு பண்ணவர்கள் தான் ஹனுமன், ஞாபகம் வச்சுக்கோன்னா. நான் என்ன தவறு பண்ணேன், ஹனுமானுடைய குற்றத்தை உடனே சொன்னான். யாரோ இருக்க யாரையோ நொந்து பிரயோஜனம் இல்லை, சம்பளத்துக்கு வேலை செய்த காலில் விழுந்த இவர்களை போய் காப்பாற்றக்கூடாது, கொல்லணும்னு சொல்றியே. ஆக சரணாகதர்களை கொல்லணும்னு சொல்றது பெரிய பாபம், இதை நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு பாபம் விட்டார். சரி, ராமனுக்கு என்ன குற்றம், அது ஹனுமானுடைய மனசு ஏத்துக்கவே இல்லை. ராமச்சந்திரனுக்கு கூட ஒரு குற்றம் சொல்ல முடியுமான்னு அவர் மனசுல தோணித்து சீதா அழகா சொல்லிட்டா, ஒரு தீய வலம் வந்து நெருப்பை சாட்சியாக கொண்டு என்னை கைப்பிடித்தான் உன்னி ராமன். அப்ப என்ன சத்தியம் பண்ணிருக்கான், இவளை எக்காரணம் கொண்டு கைவிட்டு விடவே மாட்டேன்னு அந்த அக்னிக்கு சத்தியம் பண்ணானா இல்லையா. என்ன என்னமா பத்து நிமிஷம் இருக்க, பத்து மாசம் கைவிட்டுட்டு இந்த இடத்துல இருக்க வைக்கலாம், இது உன் ராமனுக்கு இருக்கிற குற்றம், அவனும் ஒன்னு குற்றத்தில இருந்து வெளியில போகலேன்னு விட்டான். இன்னும் மேல ஹனுமானுக்கு ஆசை, இவளுக்கு என்ன சொல்லிக்க போறா இப்போ, என்ன சீதைக்கும் ஏதோ ஒரு குற்றம் இருக்குன்னு இல்லையா, ஹனுமானுக்கும் குற்றம் சொல்லி எடுத்து ராமனுக்கும் குற்றம் சொல்லி முடிச்சுட்டா. இப்ப சீதைக்கு என்ன குற்றம்னா, என் கணவனுடைய குற்றத்தை ஒரு வேறு புருஷனான உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, அதுதான் என்னுடைய குற்றம் விட்டா. ஆருக்கா இருந்தாலும் கடைசியில குற்றவாளி குற்றவாளிதான். அக்குற்றவாளின்னு பார்த்து கைவிடணும்னா எம்பெருமானுக்கு ஆறும் கிடைக்கவே மாட்டார்கள். ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எத்தனை குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை பண்ணிட்டோம்னு அவனிடத்திலே போய் தெரிவித்து அதுக்கு பச்சாத்தாப்பட்டு வருந்தி நின்றால் அந்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. அதுக்குன்னு ஒரு ஒருத்தரையும் தப்பு பண்ணிட்டு போய் வருந்துட்டு வந்துடக்கூடாது. ஒரு தரவும் வருந்துட்டோம்னா அப்புறம் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியம். அதுக்குன்னு ஒரு ஒருத்தரையும் குத்துவேன், கொல்லுவேன், கொள்ளையடிப்பேன், போய் நின்று சொல்லிட்டு வந்துடுவேன், நாச்சியா இருக்கான்னு சொன்னா, அந்த அர்த்தத்துக்காக நான் இந்த கோட்டியில சொல்லவே வரல. ஏதோ சேர்த்து வைத்த குற்றங்கள் எல்லாம் ஒரே சரியா சரணாகதி பண்ணி இனி பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டிதான் ரொம்ப முக்கியம்.